என்ன போஸ்ட்மாஸ்டர் கடை திறந்து மணி நேரமாச்சா? எது இது கடையா? இது என்ன காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபாதல வைக்கிறீங்கல்ல? ஆமா, வியாபாரம் பண்ற கடை தானே. அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மிகள் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்பீங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லற வேணும் சார். இருக்கு சார், 1ஆம் தேதி வரீங்களா? தரேன் ப்ளீஸ் சார். என்னங்கங்க நீங்க, நாங்க என்ன வியாபார கடையை வச்சிருக்க போயிட்டு வாங்க போடி சார். நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார், இந்தாங்க சார், 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்னது 5 பைசா? ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்க அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்? ரெண்டே தமிழ்ல கொடுத்துறேன். 10 பைசாக்கு பக்கு இல்லாத நாய் 7 மைல் இருக்கா, 2 மைல் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இத்தாலி இருக்கா? இத்தாலி இத்தாலி எங்க லெட்டர் எழுதுற? அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை அது, கடமை. ஆமா வர்றது 1 ஹவர் லேட்டு. இதுல கடமை கத்திரிக்காயின் ஓபனிங் சாங் வேற. போடா போய் வேலை பாரு. ஓகே சார். டேய் நில்லு, அந்த கை காட்டு. என்னடாது, உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல, நீ 10 பேர்களுக்கு மோதிரம் போட்டிருக்கிய, எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்காருன்னு. ஆமா, கோலார் தங்க சுரங்கத்துல தங்க மட்டும்தான் வரும், மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளியே வருதா? ஆமா சார். கட்டவர்களுக்கு கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்டவர்களுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீ தாண்டா. போ. என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கிறான், இதுல ஏதோ கோலாறு இருக்குது. இரு ஊத்துற. என்ன பாதி பிராண்டிய மண்ணை தோண்டி போதைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும் தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம், பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. டேய் இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறுல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமுரு ஒன்ன பேச வைக்குது. டேய் டேய் வேட்டிடா, வேட்டி 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 வேட்டி. ஏ சார், விஞ்ஞானங்கறான் கம்ப்யூட்டருங்கறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா? கேட்டா குடிச்சிட்டு ஓடாடுறான் குடியார பையன்னு சொல்லுவாங்க. ஒன்ன கூட தான் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சுட்டு ரெண்டு கொம்பு வைக்காம விட்டானு. நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தானே நடக்குது. நீ பேட்டி கட்டுறா? எனக்கு இல்ல, நான் உனக்கு கட்டிக்கிறா. டேய் பால்கார பாப்பம் பாடா, பாப்பம்மா பாப்பம்மா. டேய் இந்த வேட்டில வர்ற வேட்டி எங்க? அங்கேயே சுத்து. வேட்டி பாப்பம்மா. ஹாய் பாப். என்ன வேணும்? பால் வேணும். பாத்திரம் எங்கயா? கையில ஊத்துனா கடகடான்னு குடிச்சுக்கிறேன். மான ஆளுதான். புரிஞ்சுக்கிட்டா சார்? தான் நாளையிலிருந்து வக்கீலுக்கு பதிலா சக்கரையும் டீ தூளையும் கலந்து வச்சிரு, கறக்கும் போதே டீயா வந்துருட்டு, ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு. என்னடா பூ 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 கேக்குற, அவுத்து கூட பாப்பம்மா. நீ பால் கணக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ரெக்க கட்டி சுத்துற. உடாம்பார் டூப்பு, எருமைக்கு எங்க ரெக்க முடிச்சு பாத்திருக்கியா? நீ என்ன சொல்ற? மனசு ரொம்ப சுத்த விடாதே, அப்புறம் தேஞ்சு போயிடும். இது தேயர உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது. நீ அவர் பேச்ச கேட்காத, நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன். நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர் தர்றேன். அவனுக்குதா? அவனுக்காதா? எவரோ ஒருத்தவன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா, யார் அவன்?
பால்குடம்லோ மனபந்துலு நீ நவ்வுதே சந்தனமோ நீனொத்தே சீமந்தமோ ஓன் டச் வை மாஸ்டர்ஸ் டூ பார்ட்டி வெயிட்டிங் நோ ப்ராப்ளம்ஸ் இங்க பாரு சீப்பா எங்க லெவலுக்கு பால் ஓகே ஓ லெவலுக்கு இது ஓகேவா பால்ல ரொம்ப பிடிக்குமே எனக்கு பால்ல ரொம்ப பிடிக்குமே எனக்கு பிடிக்குமே ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சண்டை போடாதீங்க நீ நச்சா ஐயோ சுடுங்க பாரு see you பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம் உனக்கு 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டேன் இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன் அண்ணே போஸ்ட்மேன் மெட்ராஸ்ல இருந்து என் பையன் 500 ரூபாய் பணம் எடுப்பதா கடைசி போட்டிருந்தேன் என் பேருக்கு ஏதாவது மணியாடு வந்திருக்கா உன் பேர் என்னப்பா பெரிய இருப்பேன் பெரிய இருப்பனா உனக்கு இந்த மாசம் எதுவும் வரல வேணா அடுத்த மாசம் பாரு அண்ணே அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே 200 ரூபாய் கடனா கொடுங்கண்ணே கடன் கொடுக்க பணம் இருக்கு ஆனா வட்டி 50 ரூபாய் ஆகுமே அதனால என்ன பரவாயில்ல பரவாயில்லையா இந்தா வச்சுக்க அண்ணே 200 ரூபாய் கேட்ட 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க அதான் 150 ரூபாய் வட்டி போச்சே ஓ அப்படியா ஏய் இங்க வா ஒரு முக்கியமான விஷயம் இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம் அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரிய கூடாது ஆமா கடன் வாங்குற அளவுக்கு அப்படினா கஷ்டம் சின்ன வீடு ஒன்னு வச்சிருக்கேன் சுடிதார் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் உருப்படதா சே சார் என்னடா சாரு தாரு டோரு ஊர்க்காரங்களுக்கு வர்ற மணியாடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டிட்டு கையில 10 மோதிரம் கால்ல 10 மோதிரம் மாட்டிக்கிற கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்கறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க போலாம் என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற போலீஸ் சென்ஸ் போனா நீ தான மாட்டுவீங்க நான் ஏன் நான் மாட்டிக்கிறேன் நான் கொடுத்துருக்கேன் கடனா அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லியிருக்கேன் அட நாயே நாய்க்கு போறந்த நாயே ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கேன் என் பேரை சொல்லி நீ 1000 ரூபாய் வட்டி குடுற சார் ரேஷன் தானே வாங்கنا இந்தாங்க சில்லற காசு கேண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா அப்ப சில்லற காசெல்லாம் அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி இப்போ ரேஞ்சே வேற சரி நாயே அதெல்லாம் உள்ள அனுப்புடா இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க கண்டுக்கிற மாதிரி இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன் மாமூல் எவ்வளவு கொடுப்பேன் கதை கொடுங்க அடேங்கப்பா இவ்வளவா மாசம் மாசமா கரெக்டா கொடுத்துருவியா டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா நீ போஸ்ட்மேன் மாதிரி நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல நீ சாராயங்க ஆச்சர் மாதிரி நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க ராஜா காட்டி கொடுத்துற மாட்டியே காட்டியே கொடுக்க மாட்டேன் என்ன பூவு பொட்டு புடவையோட வந்து அசத்திரியே இன்னைக்கு பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணும்ல அதான் ஐயோ பிள்ளையார் பேச்சலரு நீ அவரை போய் அட்டாக் பண்ணாதே நீ என்ன அட்டாக் பண்ணும் வந்துட்டான் லூலு இனி ஒண்ணும் பண்ண முடியாது பால் பேபி என்ன பால் வியாபாரமா என்ன பஞ்சாமிரத வியாபாரமா எதுக்கு நீ சிரிக்கிற ஐயோ போன வாரம் நான் டெல்லி போயிருந்தல்ல ஐயோ ஏன் சிரிக்க வேண்டியதா அங்க இடம் எல்லாம் இங்க வந்து சிரிக்கிறியா இல்ல அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட ஒரே தமாஷு ஒண்ணா சினிமாக்கு போறதுன்னா ஊரை சுத்தி பாக்குறதுன்னா ஐயோ ஐயோ ரொம்ப சுரண்டாதரா என்னன்னு சொல்லு இல்ல அவர் லெட்டர் போட சொல்லிருந்தாரு போட்டா பதில் வரல அதான் வந்திருக்கேன்னு பாத்துட்டு போல லெட்டர்ல வர போ வந்தா குடுத்தனு போறீங்களா வந்தா குடுத்தப்ப பேர் சொல்லிட்டு போ பேரு நரசிம்மராவ் பிரதமர் வேலை பாக்குறாரே குப்புன்னு வேர்க்குது எனக்கு ஆமா அவரு உனக்கு ஃப்ரெண்டா அடா 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 அடிச்சு முடிச்சதா அப்போ போன் இருக்குதா அது விக்கிறது இல்ல 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 போன் பண்ணணும் யாருக்கு ஜனாதிபதிக்கா இல்ல நம்ம ஊர் கோயில திருவிழா வருது இல்ல கைய எடுத்து இங்க வச்சு பேசுறா அதுக்கு கச்சேரிக்கு புக் பண்ணனும் யார மைக்கேல் ஜாக்சன் அடா 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 மைக்கேல் ஜாக்சனா அவ்வளவு அடி டூப்பு அவனை நம்பாத நீ என்ன நம்பு எனக்கு யார் யார் தெரியும் தெரியுமா அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டன் எலிசபெத் டெய்லர் அவங்க அக்கா அம்மா ஆத்தா அத்தனை ஃபேமிலி எனக்கு அட்டாச்மெண்ட் பொய் நீ சொல்றதா பொய் இல்ல போன் வர்க் பண்ணல இப்போ என்னன்னு பாருங்க ஏன் நீ பாக்க கூடாதா நீ தான போஸ்ட் மாஸ்டர் நான் என்ன இப்ப சரக்கு மாஸ்டர் நான் சொன்னேன் பால் பேபி உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் உதடு வெடிக்குது அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே
என்ன நம்பு அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் அவ இருக்கானே ஆயில் டிஸ்டர்பன்ஸ் என்னடா பயப்படாத ரோடு போடுறீங்க நான் வாய்க்குள் விட்டா அதான் கட 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 கடங்கிறான் என்னடா இவங்க அந்த சேரியில பார்க்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்ப சரஸ்வதி லட்சுமி பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதார் ஓடலைறாங்கடா நான் ஏன் சாமி குள்ள சண்டை பண்றேன் ஒரு பிரியன் சொன்ன சார் ஏய் அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான்டா ராயல்டி இருக்கு மில்க் எடுத்து போய் உள்ளவே நோ சொம்பு மில்க் சொல்லுங்க டேய் இது என்ன ஷார்ட்கட்டா ஸ்ட்ரைட் ரூட்ல போடா போடா என்ன என்ன வேணும் இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும் பஸ் தான் வரும் வெயிட் பண்ணு என் பாப்பம்மா அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன் கூடு தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே இது உனக்கே தர்மமா இவரே கோமாதா என் குலமாதா படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு அதான் அவர் கூட போற ஐயோ தொழில் ரீதியா இவளை டச் பண்ணிட்டாளே டேய் கண்ணாடி கழட்டா முடியாதுங்க டேய் கண்ணா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா இவளை முன்னாடி உட்கார வைக்காத பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா பின்னாடி காத்துல காத்துல வேற என்னடா இருக்கு டேய் சொல்ல கேற டேய் டேய் ஐயோ இவளை கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ ஏது செய்ய போறானோ இந்த நேரத்துல பஸ் வேற காணுமே ஏனே குன்னக்குடி அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும் ஒப்ப செட்டதுக்கு அப்புறம் வரும் போடா நாய ஹாய் பிரதர்ஸ் கமிங் குன்னக்குடி கடைசி பஸ் எத்தனை மணிக்கு வரும் இப்ப வருண்டா அதையும் விட்டா நான் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க அன்புள்ள மாமா அவர்களுக்கு பிரியமுள்ள மைத்ரி எழுதுவது நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா தேங்காய் குத்தகையில் ₹50,000 வந்துள்ளது ஐயா உட்காருங்க வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது ஐயா கால் தூக்கி மேல போடுங்க நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும் நடந்தை மறந்து உடனே வர வேண்டும் இப்படிக்கு வி மாணிக்கம் தாராபுரம் ஐயா நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன சார் இது நீங்க கை கழுவிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க என்னடா நீ பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் இந்த ஊரே பிச்சைக்காரன் இவர் பெரிய கோடீஸ்வரர் பிசினஸ் மேக் நட்டு ஓடி போய் கூலிங்ஸ் வாங்கிட்டு மேன் ஹலோ வித்அவுட் ஐஸ் நோட் தி பாயிண்ட் சரி ஐயா இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சிட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க
சொத்து பத்து பணம் பாசம் எல்லாவற்றிலும் பற்று அறந்து விட்டது மகனே. ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா? முடியாது மகனே. ரெண்டு தடவை பச போட்டா ஏதாவது முயற்சி பண்ண முடியாது மகனே. ரொம்ப அறந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா. நான் வருகிறேன் மகனே. ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க. நீயே வச்சுக்க மகனே. உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா? நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ஹோட்டல்ல கடந்தது. டைம் பாசிங்காக உன்ன படிக்க சொன்னேன். எது டைம் பாசிங்கா? உங்க டைம் பாசிங்கி நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டு மாதிரி குடிச்சல்ல, அதுக்கு காசை வச்சுட்டு வெளியே போடா. பிச்சை எடுத்தாரேன். கடை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப தட்ட வச்சுக்க. கட்டா. டேய் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா போருமாடா? அதை கழிச்சு போயிடா. டேய் இவன் அடிச்சு சொல்றா ராஸ்கல். என்ன என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டீங்க? ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு. டேய் இது மாட்டா. இந்தா இது புடி. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல, அது போய் நாலு தெருவில் கலெக்ஷன் பண்ணிட்டு வா. பாலை ஊத்துறா, பாதியை குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிறேன். இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துறேன், பாதியை குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா. பால். ஹாய் பால் பேபி, வா 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 வா. என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட? இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன். தொம்ப கொண்டு வாங்க. நீ பால் வேண்டாம். ஏ நான் வெளியில வாங்கிட்டேன். நான் வரதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? அவசரத்துக்கு இல்ல, இது ஒரு ரகசியத்துக்காக. பால் தமிழ் பால், என்னை நீனை பால், அள்ளி ஆனை பால், கெட்டி பிடிப்பால், கெட்டி மிதிப்பால். பெரிய தியாகராஜ பாகவதரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு. பொறுக்கி நான் போய் வேலை பாடுறான். என்ன அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற? என்ன உனக்கு பிடிக்கலையா? அத யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரு. ஐயோ ராஜா, இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுக்கோமா. பவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா. என்ன மருந்து வாசம் அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க. நினைச்சு உண்மைதான் பாரதிக்கு முத்து கொடுத்த பாரதியோட அண்ணன் போட்டு கொடுக்க போய்தானே ரத்தனவேலுக்கு அவனுக்கு சண்டை வந்தது. அண்ணா ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பியை பிரிச்சிட்டீங்களே. டேய் என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு ஏடா ஞாபகப்படுத்துறேன். எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. அண்ணா நான் அவன் பொய் சொல்றானுங்கண்ணா. நானும் பொய் சொல்ல, இவரும் பொய் சொல்றாரு. டேய் பொய்னா என்ன தெரியாது? எனக்கும் தெரியாதுங்கண்ணா. பழைய பகையை வச்சுட்டு போஸ்ட்மேன் பிரதர் போட்டு கொடுக்குறாருங்கண்ணா. நம்பாதீங்கண்ணா. நான் வேணாங்கண்ணா, இன்னும் 20 சர்வீஸ் பாக்கி இருக்குண்ணா. பாதியிலேயே புட்டுட்டு போயிரு போதுங்கண்ணா. போட்டுருங்க. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் குடுத்துறேன். உள்ள போ. இவருங்க வேணா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்.